கருங்குயில் சின்ன இளமையில் மெல்ல செருக்கியது முத்தை இறக்கியது கட்டி பிடி என வங்கி கொடி என வந்த ரதி மகள் தொட்ட இடங்களில் தேகம் தேமாங்கனி நெஞ்சிலாடும் சிந்தாமணி குந்தந்தேகம் தேமாங்கனி நெஞ்சிலாடும் சிந்தாமணி கண்ணும் கருங்குயில் சின்ன இளமையில் மெல்ல சிரிக்குது முத்தை இறைக்குது பிடியின வஞ்சி கொடியின வந்தரதி மகள் தொட்ட இடங்களில் தேன் தேன் கலைகள் படித்திடும் அபிநய விழிகள் உடலினி எழுதிடும் சுரங்கள் ஒரு ஆயிரம் கலைகள் படித்திடும் அபிநய விழிகள் உடலினி எழுதிடும் சுரங்கள் என்ன இசையோ என்ன சுகமோ இந்த சுகம் கண்கள் தூங்காதடி கண்ணங்கருங்குயில் சின்ன இளமையில் மெல்லச் சிரிக்கிறது முத்தை இறக்கிறது ஏன் 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 கட்டி பிடி என வந்து கொடி என வந்த ரதி மகள் தொட்ட இடங்களில் அமுதே தினம் வரும் பௌர்ணமி நிலவே இரவிலும் எனக்கு வெள்ளி முளைக்கும் எந்த கிழக்கே உந்தன் பார்வை தீபாவளி கட்டிப்பிடி என வஞ்சி கொடி என வந்த ரதி மகள் தொட்ட இடங்களில் தேன் தேன்
வந்திருக்கா. அவங்கள பாத்தியா? அவசரக்காரங்க. இடைவெளி அதிகமா இருக்கு. எங்க? இங்க. ஆமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு என்ன? டிகிரி வாங்குற வரைக்கும். அப்போ மே மாசம் வரைக்கும் பொறுத்து விட்டுக்கணும்ரியா? அடே அப்பா ரொம்ப பாவமா போஸ்ட் கொடுக்குறீங்க. அங்க பாருங்க. எஸ் வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். உங்களுக்காக நான், எனக்காக நீங்க. ஐயோ ஏ என்னாச்சு? மணி 6 ஆயிடுச்சு. 6 மணிக்கு நான் வீட்ல இல்லனா எங்க அம்மா துடிச்சு போடுவாங்க. ஒரு நாள் ஆப்பம் கொடு. கையில காசு வச்சிருக்கியா? கொடுக்காம போடுவேனா? நாளைக்கு தரமா. கடனா இல்ல போ. அட கொடுமாண்ணா. பழைய கடைக்கார மச்சாரா அரிசி கடந்துறதுக்கு? ஏமா வாடிக்கை கடை இல்ல, நாளைக்கு கொடுத்துட்டு போறேன். வாடிக்கையா? இருந்து கொஞ்சம் வேடிக்கை பாத்துட்டு போ. அட போ. என்ன அப்படி பாக்குறாப்ல? பாக்குற மாதிரி இருக்கு. பாக்குறேன். பாக்குறது என்ன? வந்த ஆப்பத்தை திங்கிறது? ஆப்ப என்ன அவ்வளவு ருசியாவா இருக்கும்? இத நான் சவாலா எடுத்துக்கிறேன். இதுவரைக்கும் பல்லு மேல லாக்கு போட்டு யாரும் இப்படி கேட்டதில்ல. உட்காரு, ஆப்பம் தின்னு தேங்காய் பால் ஊத்தி தரேன். தேங்காய் பால் ஆப்பம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். ரெண்டு கையே பாரு. கையில காசு இருக்குல்ல? சேம் அவமானம். காசு இருக்கான்னு கேட்டு நீ என்ன அவமானப்படுத்திட்ட? இங்கிலீஷ் படிச்சாலே ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதே. ஏப்போ
உங்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா? எங்க அண்ணன் மகன் ஒருத்தன் இருக்கான். ஆனா அவன் இவ்வளவு அளவுக்கு படிக்கல. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதான் பொண்ணுக்கு படிப்பு அதிகம் தேவையில்லைன்னு சொன்னீங்களோ? நம்ம கையில என்னம்மா இருக்கு? நடக்கிறதானே நடக்கும். அம்மா, ராதா மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்களா? இல்லையே. அப்படி ஏதாச்சும் இருக்கா? பத்தாதீங்கம்மா, அவ மனசு போறவே நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். எனக்கு சேர்த்து நீ ஏக்கு முட்டு வேணுதான். உங்களுக்காக நான் சாப்பிட்டா உங்க பசி அடங்கிடுமா? பசி வேற பக்தி வேற. இருந்தாலும் நீ சாப்பிடறத பாத்துட்டு இருந்தாலே என் பசி அடங்கிடும். இது என்ன மாசம்? ஜனவரி. ஏ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 5 மாசம் இருக்கா? இருந்தாலும் நீங்க ரொம்ப தான் அலையறீங்க. அதுக்குல ராதா, மே மாசம் 108 டிகிரி வெயில் கொளுத்தும். இது மார்கழி குளிர், கொஞ்சம் இதமா இருக்குமேன்னு சொன்னேன். ஓஹோ, நீங்க அதுக்கு சொல்றீங்களா? அப்ப ஒண்ணு செய்வோமே. என்ன? மே மாசத்துல வேணா அடுத்த மார்கழியில வச்சுக்கலாமே. எங்க கல்யாணம்ங்கறது அது மட்டும் தானா? அது மட்டும் இல்ல, ஆனா அது இருக்கு இல்லையா, சொல்ல போனா அதுதான் ரொம்ப முக்கியமான. போதும் போதும். அதான் என் ரூமுக்கு வந்ததே இல்லையே, வாயும் போவோம். உங்க ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நானே வருவேன். ஐ மீன் சர்ப்ரைஸ் விசிட். உக்கார், அதான் பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வந்த மாதிரியே நான் போயிடுவேன். ஃபார் எ சேஞ்ச் உக்கார் ப்ளீஸ். என்ன புடிச்சிட்டே விட மாட்டேன். வேண்டாத வம்ப, விலைக்கு வாங்க நான் தயாரா இல்ல. நீ மட்டும் அந்த பெண்ணாக சம்மதிச்சேனா நான் குஷ்டரோகியாக கூட தயங்க மாட்டேன். உணர்ச்சிகள் மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் கோபி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகாபலிபுரம் போலாமா? போலாம், ஆனா 6 மணிக்கு நம்ம வீட்டுக்கு திரும்பிடணும். ஏ அங்க பாரு, வா போலாம். இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல. ஹரிகொம்பருக்கு சாமியா, வாங்கிக்க சாமியா. நீ பௌர்ணமி சாமியோ, சங்காளங்களை கண்ணால சாமியோ? ஆமா சாமி, காலைல காசு கூட கையில கட்டே சாமியே. இன்னைக்கு எங்கிட்ட ஏதாச்சும் வாங்கினா நீங்க நடக்கிறாரு நடக்க சாமியோ? அப்ப அந்த பாசிமணி வாங்கிக்கிறதா? நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். ஏன் சாய் அப்படி சொல்ற? நாங்க சத்தியத்து கட்டுப்பட்ட சாபி சாமியா. வாங்க போல ராதா.
உண்மையிலேயே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இது. எந்த நிலையிலையும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. உயிரே போனாலும் புருஷம் ஜாதி பிரிய மாட்டாங்க. அப்படி தப்பி தவறி ஒரு நாள் பிரிஞ்சுட்டா அந்த கூட்டத்திலிருந்தே அவளை விலக்கி வச்சிருவாங்க. அப்படியா? பல்லவ சாம்ராஜ்யம் பரவி இருந்த காலத்துல தொண்டை மன்றத்துக்கே பெரிய துறைமுக பட்டமா இருந்தது இந்த மாமல்லபுரம் தான். தெரியுமா உனக்கு? நீங்க என்ன எம்ஏ ஹிஸ்டரிய? இன்னும் கொஞ்ச நேரம் போனா அழகான சன்செட் பார்க்கலாம். அது இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஐயோ ஆராச்சு, நான் ஒரு மடைய இப்பதான் புரியுதா? சன்செட் சொல்லி உனக்கு வீட்டு ஞாபகத்தை உண்டாக்கிட்டேன். இல்லனா வராதா? எப்படி வரும்? இருட்டா தானா வருது. இருட்டுறதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்கு. இப்ப கிளம்பினாக்கா இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர முடியும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா போகும். லேட்டா கோபி, என்னுடைய கண்டிஷன் போட்டுனால நான் உங்க கூட புறப்பட்டு வந்தேன். உண்மைதான், உண்மைதான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மாமல்லபுரத்து கடற்கரை, மன்மதன் ரதி மாதிரி காதலர்கள் கையெழுத்து மறைகின்ற நேரம், கண்ணு கிட்டிய தூரம் அளவுமே இல்லை. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணீர் பிடிச்சு தள்ளுவாங்க. இப்ப எப்படி இருக்கு? இதே வர நீங்க பாக்கலாம். தண்ணீரில் தள்ளி விடப்பட்ட காதலன் தள்ளாடினான், தடுமாறினான், ஆனாலும் எழுந்து நின்றான். வீட்டுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்கும் காதலைக்கு கையசைத்து டாடா காட்டினான். கோபி, what do you mean? நதிங், துணிதான் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் இருட்டுட்டேன்னு சொல்றேன். கோபி வாங்க போலாம். Thank you.
பிடிச்சது வானந்தருத்தாச்சு மேகம் திரண்டாச்சு காத்து குளிந்தாச்சு என்னன்னு தெரியலையே என்னன்னு புரியலையே தகமில்லானா தகமில்லை தண்ணி குடிச்சா என்னன்னு தெரியலையே